உங்களோடு ஒரு நிமிடம். டோக்கியோவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஒலிம்பிக்கை கொண்டாடிக் கொண்டிருக்கின்றோம். பதக்கங்களை வென்ற விளையாட்டு வீரர்களுக்கு பின்னால் பயிற்சியாளர்களின் உழைப்பும் நெறிப்படுத்துதலும் யுக்தியும் இருக்கின்றது. வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்கள் தங்கள் பயிற்சியாளர்களை நன்றியோடு கட்டி அணைப்பதும், பயிற்சியாளர்கள் விளையாட்டு வீரர்களை கடைசி நிமிடம் வரை ஊக்குவிப்பதும் நெறிப்படுத்துதலின் நெகிழ்ச்சியான நேரங்களாகும். இன்றைய முதல் வாசகத்தில் இஸ்ராயலரை நெறிப்படுத்தும் மோசே, உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி அவர் மீது அன்பு கூர்ந்து அவரின் கட்டளைகளை கடைபிடியுங்கள் என்று மோசே இஸ்ராயல் மக்களை நெறிப்படுத்துகின்றார், நினைவு கூறுகின்றார், நம்பிக்கையூட்டுகின்றார். நற்செய்தியில் இயேசு வரிக்கட்ட பேதுருவை நெறிப்படுத்தி வழிமுறைகளை சுட்டுகின்றார். நமது வாழ்விலும் நம்மை நெறிப்படுத்தக்கூடியவர்கள், பயிற்சியாளர்கள், வழிகாட்டிகள் இருக்கின்றார்களா?